Hello everyone, now we are going to see about common size balance sheet, illustration 10, chapter 8. Okay. Prepare common size balance sheet of Sharmila Limited and Sangeeta Limited as on 31st March 2019. Particulars Sharmila Limited and Sangeeta Limited. ரெண்டு கம்பெனிஸோடைய பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம இப்போ என்ன செய்யணும், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவாம்மா? ஸோ பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று ஷர்மிளா லிமிடெட், இன்னொன்று சங்கீதா லிமிடெட். அது என்னதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், ரோமன் லெட்டர் ஒன், ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் 5 lakh, சங்கீதா லிமிடெட் 11 lakhs. The non-current liabilities 4 lakh, 7 lakh. Current liabilities 1 lakh, 2 lakh. Total Sharmila Limited assets 10,000. Sangeeta Limited assets 20 lakhs. Second, Roman letter 2 assets. Adala non-current assets 6 lakh 50,000. Current assets 3 lakh 50,000. Total 10 lakh. So Sharmila Limited total assets and liabilities பார்த்தீங்கன்னா 10 lakhs. அடுத்து சங்கீதா லிமிட்டெடுக்கு அதே மாதிரி சங்கீதா லிமிட்டெடோடைய டோட்டல் அசட்ஸ் 20 lakhs, டோட்டல் லைபிலிட்டிஸும் 20 lakhs. இப்போ இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செப்பரேட் ஒரு 1 year கொடுத்தாங்கன்னா அந்த 1 year-க்கு தனியாக பர்சன்டேஜ், இன்னொரு இயர் இருந்தால் அந்த இயருக்கு ஒரு பர்சன்டேஜ்னு எடுப்போம். ஏன்னா இது காமன் சைஸ் அப்படின்னு கொடுத்ததுனால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம என்ன செய்வோம், காமன் பேஸாக எடுத்து அதை பேஸ் பண்ணி மற்ற ஃபிகருக்கெல்லாம் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணுவோம். அப்படி தானே? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனாக பேஸாக எடுத்திருப்போம். அப்படி தானே? அப்போ இது பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறதுனால, அதாவது காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறதுனால இதில் நீங்கள் என்ன வேல்யூவை பேஸாக எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அசட்ஸை தான் பேஸாக எடுப்பீங்க. ஸோ அசட்ஸ் டோட்டல்னு பார்த்தீங்கன்னா அசட்ஸோட டோட்டலும் சரி லைபிலிட்டிஸோட டோட்டலும் சரி ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அந்த டோட்டலை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பேஸாக எடுத்து அந்த பேஸ்னால் அதுக்கு என்ன பண்ணுவோமா, அதுக்கான பர்சன்டேஜை 100ஆக கொடுத்துருவோம். ஸோ இந்த டோட்டலை பேஸாக வச்சு மற்ற ஐட்டம்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜை கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், இந்த புக்ஸ் ஆஃப் காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் Sharmila Limited and Sangeeta Limited as on 31st March 2019 கொடுத்துருவோம். தென் அகெயின் இது பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கிற பட்சத்தில் அந்த பர்டிகுலர்ஸை அப்படியே நம்ம சொல்யூஷனில் எழுதுவோம். அப்படி தானே? அதுவே இன்கம் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்போம், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸோட அதர் இன்கம் ஆட் பண்ணியிருப்போம். தென் அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எடுத்திருப்போம். தென் அதுக்கப்புறம் டேக்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த டேக்ஸை லெஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எடுப்போம். அப்படி தானே? பட் இது பேலன்ஸ் ஷீட்னால என்ன செய்வோமா, அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரோமன் லெட்டர் 1 லைபிலிட்டிஸும் ரோமன் லெட்டர் 2 அசட்ஸையும் அப்படியே எழுதிடுவோம். எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, ரெண்டு கம்பெனிஸ்க்கு கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஷர்மிளா லிமிட்டெடுக்கு பர்சன்டேஜை கேல்குலேட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ ஷர்மிளா லிமிட்டெட்னு போட்டு அதில் உள்ள அப்சல்யூட் அமௌண்ட், தென் அந்த ஷர்மிளா லிமிட்டெடுக்கான பர்சன்டேஜ், அது பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் அசட்ஸ்னு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சம்மில் என்ன இருந்துச்சு, சங்கீதா லிமிட்டெடோடைய டீட்டெயில்ஸும் இருந்துச்சு இல்லையா, ஸோ சங்கீதா லிமிட்டெட் போட்டு அதில் என்ன பண்ணுறோம், ஒன்று அப்சல்யூட் அமௌண்ட், இன்னொன்று அந்த சங்கீதா லிமிட்டெடுக்கான பர்சன்டேஜ் காலம், தட் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் அசட்ஸ். ஸோ டோட்டலாக 5 columns. ஓகேவா? அதில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த கொஷினில் இருக்கிற மாதிரி ரோமன் லெட்டர் 1 ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸு, தென் டோட்டல், தென் ரோமன் லெட்டர் 2 அசட்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ், டோட்டல் எல்லாத்தையும் சொல்யூஷனுக்கு கொண்டு வந்துட்டோமா? கொண்டு வந்த பிறகு இப்போ ஃபஸ்ட்டு ஷர்மிளா லிமிடெட் மட்டும் பார்க்கலாம். அப்சல்யூட் அமௌண்ட்டில் கொஷினில் இருக்கிறத அப்படியே எழுதிடுவோம். தென் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன், காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கிற பட்சத்தில் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட டோட்டல் தான் 100, அதுதான் பேஸ் அப்படின்னா. அப்போ இந்த இடத்துல அசட்ஸ் அண்ட் டோட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னாமா 10 lakhs தான் டோட்டல் அசட்ஸ். அப்போ அந்த 10 lakhsக்கு என்ன பண்ணிடுவீங்க, பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு திங்க் அந்த ரெண்டு டோட்டலுக்கும் 100 100ன்னு கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறம் மேலே டாப்லேருந்து வரலாம், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்லேருந்து. இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸோட வேல்யூ என்னது, 5 lakhs. அப்படி தானே? அப்போ நம்மளோட பேஸ் வேல்யூ என்னது, टोटल एव्वलवु 10 lakhs अप्पो अदुक्कु percentage कंडुपिडिक्क एन्ना सेय्वोम absolute amount 5 lakhs divided by base value total 10 lakhs into 100 अदु एव्वलवु वरुमा 50%. Then अडुत्तु non current liabilities. இந்த non current liabilities ஓட value பாத்தீங்கன்னா 4 lakh. So 4 lakh divided by base value that is total 10 lakh into 100. அப்போ அந்த 4 lakh divided by 10 lakhs into 100 cancel பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% கிடைக்கும். ஓகேவா? தென் அடுத்து current liabilities பாருங்க. Current liabilities உடைய absolute amount 1 lakh divided by base value total of as total assets 10 lakh into 100. So 1 lakh divided by 10 lakh into 100 एवलो percentage मा 10%. Okay वा. Then Roman letter 2 lakh non current assets का percentage पाक पोरो. आदि के ना सही वो absolute amount 6,50,000 divided by total 10 lakhs into 100 percentage 65%. Then आड़ते current assets. Current assets on absolute amount 3,50,000 divided by base value rupees 10 lakhs into 100 and the 3,50,000 total 10 lakhs all divide பண்ணி into 100 பண்றப்போ என்ன கிடைக்கும் 35% கிடைக்கும். சோ இதெல்லாம் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு விஷயத்தை செக் பண்ணுங்க அந்த percentage காலத்துல அதாவது ரோமன் லெட்டர் 1 equity and liabilities-ல இருக்கக்கூடிய percentage எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா அந்த டோட்டலில் போட்டிருக்கக்கூடிய 100% வந்திருக்கணும். அப்போ கரெக்ட் உங்கள் சம்மு செஞ்சது. ஓகேவாம்மா? ஸோ இதில் பாருங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளவு 50. தென் நான் கரண்ட் லைபிலிட்டிஸோட பர்சன்டேஜ் 40. தேர்டு கரண்ட் லைபிலிட்டிஸோட பர்சன்டேஜ் 10. ஸோ 50 + 40 90, 90 + 10 100 வந்துருச்சா? தென் கீழே ரோமன் லெட்டர் 2 அசட்ஸ் பாருங்கள். நான் கரண்ட் அசட் 65, current assets 35. So total என்னதுமா 100. அப்போ ரெண்டுமே 100% வந்திருக்கா? ஸோ அப்போ நீங்கள் சம்மு செஞ்சுருக்கிறது கரெக்ட். ஓகேவா? தென் அடுத்து இப்போ சங்கீதா லிமிட்டெடுக்கு பார்ப்போம். சங்கீதா லிமிட்டெடுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அப்சல்யூட் அமௌண்ட் 11 லேக்கில் இருந்து டோட்டல் 20 லேக்ஸ் வரையும் என்ன பண்ணிடுவோம்? அப்படியே அப்சல்யூட் அமௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிடுவோம். தென் அதுக்கப்புறம் இப்போ பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணணும் அப்படி தானேம்மா? ஸோ இதுவும் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறதுனால அந்த டோட்டல் 20 லேக்ஸ்க்கு என்ன பண்ணிடுவோம் 100% ப்ரொவைட் பண்ணிடுவோம். பிகாஸ் அந்த 20 லேக்ஸ் தான் என்னதுமா பேஸ் வேல்யூ. அதை பேஸாக வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் மற்ற ஐட்டம்ஸ்க்கு பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் வி ஹாவ் டு ரைட் total 20 lakhs percentage 100. ஓகேவா? ஸோ 20 lakhsக்கு percentage 100 சொல்லி total liabilitiesக்கும் கொடுத்துட்டோம் total assetsக்கும் கொடுத்தாச்சு. தென் நெக்ஸ்ட்டு from top இருந்து என்ன செய்யணும் percentage calculate பண்ணணுமா? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸோட வேல்யூ என்னது 11 lakhs. ஸோ 11 lakhs divided by base value 20 lakhs into 100. இதை கேன்சல் பண்ணால் 55% கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் 7 லேக்ஸ். சரிங்களா? நான் கரண்ட் லைபிலிட்டிஸோட அப்சல்யூட் அமௌண்ட் 7 லேக்ஸ் டிவைடட் பை பேஸ் வேல்யூ 10 லேக்ஸ் இன்ட்டு 100. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 35% கிடைக்கும். தென் அடுத்து கரண்ட் லைபிலிட்டிஸோட வேல்யூ 2 லேக்ஸ் அப்சல்யூட் அமௌண்ட். ஸோ 2 லேக்ஸ் டிவைடட் பை பேஸ் வேல்யூ 10 லேக்ஸ் இன்ட்டு 100 எவ்வளவு 10%. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அந்த பர்சன்டேஜை ஃபுல்லாக ஆட் பண்ணி பாருங்கள். 55% ப்ளஸ் 35% 90 ப்ளஸ் 10 100. ஸோ டோட்டலோட 100% கிடச்சிருச்சா? தென் அடுத்து ரோமன் லெட்டர் 2 அசட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங்க் 18 லேக்ஸ் இருக்குது நான் கரண்ட் அசட்ஸ்க்கு எப்படி தானே? ஸோ 18 லேக்ஸ் டிவைடட் பை base value 20 lakhs into 100 எவ்வளவுமா 90%. Then current assets க்கு பார்த்தீங்கன்னா 2 lakhs divided by 20 lakhs into 100 10%. ஸோ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 100%. ஓகேவா? தேங்க்யூ.